ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் மேத்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கான வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் குவஸ்டின், ப்ராப்ளம் நம்பர் 5. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2x, அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x, தென் ப்ரூவ் தட் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் ஹெச் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவை கொண்டு வருவோம், அந்த மாதிரி தான் இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சோட எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த ஒவ்வொரு காம்போசிட்டுக்கும் நம்ம ஒரு ப்ராக்கெட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். எஃப் ப்ராக்கெட் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ் எஃப் ப்ராக்கெட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எஃப் ப்ராக்கெட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 3x. ஸோ ஜி ஆஃப் 3x அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம இந்த பிளேஸில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ ஜியோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஜியோட ஒர்க் என்ன அப்படின்னா, அதை 1 - 2 இன்ட்டு இங்கே எக்ஸுன்னு நம்ம என்ன வேல்யூ போடுதோமோ அதை அப்படியே இந்த இடத்துக்கு அது மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஒர்க்கு. நம்ம அதுதான் போயிட்டு எழுத போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் ஜிங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ 1 - 2x, அந்த எக்ஸுங்கிற பிளேஸுக்கு தான் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா 3x வந்திருக்கு. ஸோ 2 - 3x அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எஃப் ஆஃப் 1 - 2 × 3x நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6x கிடைக்கும். இப்போ எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க் வந்து 2x + 3, அதாவது எக்ஸ்னு என்ன வேல்யூ இருக்கோ அதை 2 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 3 போடணும். ஸோ 2 × இப்போ எக்ஸுங்கிற பிளேஸில் இருக்கிறது 1 - 6x, 1 - 6x-ஐ நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம். 1 - 6x + 3, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த டோட்டல் வேல்யூ தான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம், அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 உள்ளே கொண்டு போய் ரெண்டு பிளேஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 1 வேல்யூ 2 - 2 × 6x வேல்யூ 12x + 3 2 + 3. எக்ஸ் இல்லாத இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2 + 3 வேல்யூ 5 - 12x. இதுதான் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூவை தனியாக கால்குலேட் பண்ண போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் நம்ம ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 - 2x அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூவை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2x + 3. எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் ஒர்க் வந்து 2x + 3. இங்கே எக்ஸுங்கிற வேல்யூவை அப்படியே இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னா 1 - 2x இருக்குது, இதை தான் அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 2 × 1 - 2x + 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கிடைக்கும். இப்போ அந்த 2 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 2 - 2 × -2xோட வேல்யூ -4x + 3. தனியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 3 வேல்யூ 5 - 4x. இதுதான் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ ஏன் தனியாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபஸ்ட்டே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூ வச்சுட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கண்டினியூ பண்ணுவோம். எஃப் காம்போசிட்
g of h of x. இப்போ இதில் காம்போசிட் h of x வந்து நம்ம f காம்போசிட் g of h of x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். f காம்போசிட் g of h of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 3x அப்படிங்கிறது தான் h of x ஓட வேல்யூ 3x. அப்போ f காம்போசிட் g of x அப்படிங்கிறதுக்கு 5 4x அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். ஸோ இந்த x அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே x-ன்னு இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம அங்கே 4x-ங்கிற பிளேஸில் போடுறோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல 3x-ன்னு இருக்குது, இது அப்படியே அந்த இடத்துல அப்ளை பண்ணிட வேண்டியது தான். 5 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக போகக்கூடிய வேல்யூ 3x. ஸோ 4 3x இஸ் ஈக்வல் டு 5 4 3 12. ஸோ 12x அப்படின்னு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் f காம்போசிட் g of h of x-ஓட வேல்யூ. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடோட ரெண்டோட ஆன்சருமே நமக்கு சேமாக வந்திருக்கு. ஸோ LHS equal to RHS. Hence, ரூட்.